வணக்கம், என்னோடய பேர் மகேந்திரன். நான் பள்ளிக்கரணையில் இருக்கேன். நேற்று நைட்டு ஒரு 9:30 இருக்கும். ஃபேமிலியாருமே பள்ளிக்கரணையோட ஆனந்தாஸ் ஒரு ஹோட்டல் இருக்குது, சாப்பிட போயிருந்தோம் ஃபேமிலியாக. நான் எங்கள் டாட்டர்ஸு மிஸ்ஸஸ்ன்னு சாப்பிட போயிருந்தோம். நான் இட்லி ஆர்டர் பண்ணியிருந்தேன், பசங்க பூரி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பூரி எல்லாமே வந்தது. கரெக்டாக இட்லி சாப்பிட்டு போது பார்த்திங்கன்னா சாம்பாரில் பூராடல் வந்துருக்கு. அவ்வளோ பெரிய பூராடல். நான் கடைக்காரங்க கேட்குறேன், ஓனர் யாருங்கன்னு கேட்டால் ஓனர் இல்லை அப்படின்ட்டாங்க. அவங்கள ஹோட்டல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வீடியோ எடுத்து நான் 100 ஃபோன் பண்ணி சொன்னேன். 100லேருந்து வந்தாங்க, எஸ்ஐ வந்தாங்க, பேசினாங்க. பேசிவிட்டு அவங்க ஓனர் நம்பர் எல்லாத்தையும் வந்து பார்த்தாங்க, பார்த்தது. அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலாக ஃபுட் ஆப்ரேஷனில் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். அதுன்னு அந்த என்னோட கம்ப்ளைண்ட் ஓப்பனில் தான் ஓப்பனில் இருக்கிறது. வணக்கம். சென்னை பள்ளிக்கரணையில் கடந்த 5 வருடமாக ஆனந்த சைவ ஹோட்டலானது இயங்கி வருகிறது. இந்த ஹோட்டலில் நேற்று இரவு பள்ளிக்கரணை கிருஷ்ணாநகரைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவர் தனது குடும்பத்துடன் இரவு உணவு சாப்பிட வந்துள்ளார். அப்போது மகேந்திரனுக்கு இட்லியும் அவரது மகனுக்கு பூரியும் ஆர்டர் செய்துள்ளார். இட்லிகளை சாப்பிட்ட மகேந்திரன் கூடுதல் சாம்பாரும் கேட்டு உள்ளார். தொடர்ந்து அதாவது ஹோட்டல் ஊழியர்கள் சாம்பாரை இலையில் ஊற்ற வரும்போது அதில் வந்து இறந்த நிலையில் ஒரு பூரான் ஒன்று இருந்துள்ளது. இதை கண்ட அதிர்ச்சியடைந்த மகேந்திரன் இது குறித்து ஹோட்டல் நிர்வாகத்திடம் கேட்கும்போது முறையாக ஹோட்டல் ஊழியர்களும் உரிமையாளர்களும் பதிலளிக்கவில்லை. தொடர்ந்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கும் உணவு பாதுகாப்புத்துறைக்கும் புகார் அளித்துள்ளார். புகாரை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த பள்ளிக்கரணை போலீசார் இரு தரப்பினரிடமும் விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து ஆனந்தாஸ் ஹோட்டலுக்கு வந்து ஹோட்டலில் வைக்கப்பட்டிருந்த உணவுகளை ஆய்வு செய்து தொடர்ந்து உணவுகளையும் ஆய்வுக்காக எடுத்து சென்றுள்ளனர். சமீப காலமாக பல்வேறு ஹோட்டல்களில் எலி, பூரான், கரப்பான் பூச்சி, பீடி துண்டுகள் உள்ளிட்டவைகள் வருவது வாடிக்கையாகி வருகிறது. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று வாடிக்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து இது குறித்து நம் ஹோட்டல் நிர்வாகத்திடம் கேட்டபோது, அதாவது நாங்கள் வந்து ஹோட்டலில் வைத்திருந்த வாழை இலையில் இருந்துதான் இந்த பூரானது வந்திருக்கலாம் எனவும், வாரம் ஒருமுறை நாங்கள் பெஸ்ட் கண்ட்ரோல் சமையலறை மற்றும் ஹோட்டலை தூய்மைப்படுத்தி கொண்டிருப்பதாகவும், பூரான் ஹோட்டலிலிருந்து வந்தது இல்லை எனவும், வெளியிலிருந்து கொண்டு வரப்பட்ட வாழை இலையில் இருந்து வந்தது இருக்கலாம் எனவும் ஹோட்டல் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.